என்னுடைய கல்வி ஞானத்தையும் உங்களுடைய கல்வி ஞானத்தையும் அதிகரிக்க இறைவனை பிரார்த்தித்தவளாய் ஆரம்பம் செய்கின்றேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமாஸ். நம்ம ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிகழ்தகவு அப்படிங்கிற பாடம், அதுல பயிற்சி 8.3ல் ஒரு 2-3 கணக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து எக்ஸாம்பிள் 8.20, எடுத்துக்காட்டு 8.20 கணக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த சம் என்னது அப்படின்னா, 2 காயின்ஸ் ஆர் டாஸ்ட் டுகெதர், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃபரெண்ட் ஃபேஸஸ் ஆன் தி காயின்ஸ். எத்தனை காயின்ஸ் அப்படிங்கிறது தான் சம்ல முதல்ல நம்ம பார்க்கணும். எத்தனை காயின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 காயின்ஸ். அப்ப 2 காயின்ஸ் வச்சுதான் நம்ம வந்து சம் செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. எத்தனை நாணயங்கள்? 2 நாணயங்கள். 1 நாணயமா, 2 நாணயமா, 3 நாணயமாங்கிறது கவனமா பார்க்கணும். அதை வச்சுதான் நம்ம கூறுவெளி எழுத வேண்டியது இருக்கும். 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். நிகழ்தகவு அதாவது ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது போன வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம எந்த சம் செய்யணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். இங்க சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா இது வந்து 2 காயின்ஸ் அப்படிங்கிறதால. சம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 நாணயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 நாணயங்களுக்குள்ள கூறுவெளி வந்து நம்ம கண்டிப்பா எழுதணும். ஃபர்ஸ்ட் நான் கூறுவெளி வந்து எழுதியிருக்கேன். கூறுவெளி என்னது அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி. இப்ப இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இப்ப நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டோம், என் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட் எழுதணும். சம்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே அப்படி ஈவெண்டா எழுத போறோம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிஃபரெண்ட் ஃபேஸஸ் ஆன் தி 2 காயின்ஸ். டிஃபரெண்ட் ஃபேஸஸ் ஆன் தி 2 காயின்ஸ் அப்படின்னு சம்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அப்படிங்கறதான் எழுதுறோம், வேற ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி தமிழ்ல வந்து 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்கு. நான் அப்படி எழுதியிருக்கேன், 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி ஏ என்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஏல அப்படிங்கிற ஈவெண்ட்ல என்னதெல்லாம் வரணும் அப்படின்னா வெவ்வேறு முகங்கள். வெவ்வேறு முகங்கள் அப்படின்னா ஒன்ல ஹெட் இருந்தா இன்னொன்னுல டெய்ல் இருக்கணும். அந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் நம்ம ஏ அப்படிங்கிற ஈவெண்ட்ல எழுதுவோம். எஸ்ல இருந்து தான் எழுதுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஹெச் ஹெச் இருக்கு. அப்ப ரெண்டு ஒன்னு போல இருக்கும்போது இது வந்து என்ன செய்யாது, வராது. இப்போ செகண்ட் பாத்தீங்கன்னா ஹெச்டி வேற வேற மாதிரி இருக்கும், அப்ப இது வரும். தேர்டு பாத்தீங்கன்னாலும் டிஹெச் வேற வேற மாதிரி இது வரும். இது ரெண்டும் டிடி ஒன்னு போல இருக்கிறதால இது வந்து வராது, டிஃபரெண்ட் ஃபேஸஸா இருக்கணும். அப்ப டிஃபரெண்டா இருக்கிறது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஹெச்சும் டிஹெச்சும் மட்டும்தான். அதை நம்ம ஈவெண்ட் ஏல நான் எழுதியிருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டு ஹெச் டி டிஹெச் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ என் ஆஃப் ஏ என்ன, என் ஆஃப் ஏ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ப்ராபபிலிட்டியோட ஃபார்ம்ல எழுதுறேன், பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் ஏ வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 2, என் ஆஃப் எஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4. இப்போ 2/4 இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 1/2 அப்படின்னு கிடைக்கும். இவ்வளவுதான் ஆன்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான, ரொம்ப ஈஸியான ஒரு 2 மார்க் நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற கணக்கே ரொம்ப ஈஸியா நம்ம வந்து 2 மார்க் வாங்கிடலாம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கணக்கு போகலாம். இது வந்து பயிற்சி 8.3ல் முதல் கணக்கு, 3 நாணயங்கள். இப்போ போன கணக்குல 2 நாணயங்கள் தான் பார்த்தோம், இங்க 3 நாணயங்கள் கேட்டிருக்கு. 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளியை மரவரைபடத்தை பயன்படுத்தி எழுதுக. அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி மட்டும் எழுதினா போதும், ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் ஸ்பேஸ் மட்டும் தான் எழுதணும். ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல. டாஸிங் எத்தனை காயின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 காயின்ஸ். யூசிங் 3 டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். இது நம்ம ட்ரீ டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன். தெரியலன்னா அதை பார்த்துட்டு வாங்க, இங்கேயும் நான் சொல்லித்தரேன். ட்ரீ டயக்ராம் இங்க காயின்ஸ் ஆஃப் 3 காயின்ஸ். ஃபர்ஸ்ட் நான் ஒரு காயின் எடுத்திருக்கிறேன். அந்த ஒரு காயின்ல ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும், நீ சுண்டும் பொழுது ஹெச் ஆர் டெயில் கிடைக்கும். இப்போ அது ஹெச்டி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஹெச்சுக்கு ஒரு ஹெச்டி, இந்த ஹெச்சுக்கு வந்து ஒரு ஹெச்டி. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய டெய்ல் இருக்கு இல்லைங்களா, இந்த டெய்லுக்கு வந்து ஒரு ஹெச்டின்னு போடணும். போட்டோமா, இப்போ வந்து 4 கிடைச்சிருக்கு, ஹெச்டி ஹெச்டின்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள இந்த ஹெச்சுக்கு ஒரு ஹெச்டி, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நெக்ஸ்ட் டி இருக்கு அந்த டிக்கு ஒரு ஹெச்டி, அடுத்து அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஹெச்சுக்கு ஒரு ஹெச்டி, அடுத்து இங்க இருக்கக்கூடிய டீக்கு வந்து ஒரு ஹெச்டி. இந்த மாதிரி ட்ரீ டயக்ராம் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது 3 காயின்ஸ் அப்படிங்கிறத அப்படி போட்டிருக்கேன். இதுல இருந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து இந்த h தான ஸ்டார்ட் ஆது அப்ப h h h அப்படிங்கறது ஒன்னு எழுதணும் அப்புறம் h h t அதே மாதிரி h t h h t t இந்த மாதிரி எழுதணும் இங்க t h h t h t அதே மாதிரி t t h t t t இந்த மாதிரி எழுதணும் அப்படினா நமக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சிரும் சாம்பிள் ஸ்பேஸ் s is equal to h h h h h t h t h h t t t h h THT TTH TTT னு கிடைச்சிருக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 8 இருக்கு அப்ப n of s is equal to 8 இதுதான் கூறுபடி மூன்று நாணயங்களை சுண்டும் பொழுது மர வரைபடம் பயன்படுத்தி நான் மர வரைபடமும் வரையிருக்கேன் ட்ரீ டயகிராமும் வரையிருக்கேன் அதோட சாம்பிள் ஸ்பேஸும் எழுதியாச்சு சம் போலாம் இது பயிற்சி 8.3 ல நானாவது கணக்கு ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது மூன்று முறை ஒரு நாணயம் சுண்டப்படுகிறது a coin toss thrice அப்படினாலும் 3 காயின்ஸ் குள்ளதா நாம எழுதணும் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினா இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன probability of getting two consecutive tails two tails கிடைக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் two tails அது எப்படி இருக்கணும் அப்படினா consecutive-ஆ இருக்கணும் அப்படி இருக்கது மட்டும்தான் நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா probability கண்டுபிடிக்கணும் வாங்க சாமி எப்படி செய்யலாம்னு சொல்லி பாப்போம் இங்க என்ன கொடுத்துட்டாங்க மூன்று நாணயங்கள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க மூன்று நாணயங்கள் நம்ம ட்ரீ டயகிராம் வரைஞ்சு செஞ்சது உங்களுக்கு கஷ்டமா இருந்தது அப்படினா sample space வந்து எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் நம்ம s க்கு வந்து first sample space 2 இரண்டு நாணயங்களுக்கு வந்து நம்ம ஈஸியா எழுதிரோம் நமக்கு தெரியும் என்னது hh ht th tt அப்படி நம்ம ஈஸியா எழுதிரோம் அதையே திரும்பவும் எழுதிடுங்க hh ht th tt மூன்று நாணயங்களுக்கு மறை வரைபடம் இல்லாம எப்படி ஈஸியா நம்ம கூறுவெளி s எழுதலாம்னு சொல்லி தந்துட்டு இருக்கேன் அதாவது இரண்டு நாணயங்களுக்குள்ளத ரெண்டு தடவை எழுதி இருக்கேன் மேலே ஒரு தடவை கீழே ஒரு தடவை எழுதி இருக்கேன் இப்போ மேலே hh ht th ht னு இருக்கா இதுக்கு முன்னாடி ஃபுல்லா நீங்க என்ன போடணும் அப்படினா h போடணும் எல்லா இடத்தலயும் முன்னாடி h போடணும் இங்கேயும் ஒரு h போடுறேன் அதே மாதிரி இங்கேயும் ஒரு h போடுறேன் அதே மாதிரி கீழே முன்னாடி என்ன போடணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா t இது மர வரைபடத்தை விட நம்ம ஈஸியா அப்படி எழுதணும்னா சாம்பிள் ஸ்பேஸ் மூன்று நாணயங்களுக்கு வந்து நம்ம எழுதிரலாம் இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் என்ன கிடைச்சிருக்குன்னா hhh HHT, HTT, HTH, HTT, next THH, THT, TTH, TTT இன் கிடைச்சிருக்கு அப்ப n of s is equal to 8 நம்ம மூன்று நாணயங்கள அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இப்படி எழுதணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க கணக்கு போலாம் a coin toss thrice what is the probability of getting two consecutive tails கேட்டிருக்கு ஃபர்ஸ்ட் நான் s எழுதுறேன் சாம்பிள் ஸ்பேஸ் அது உங்களுக்கு தெரியும் n of s is equal to 8 இப்போ நம்ம வந்து ஈவென்ட் எழுதணும் क्वेश्चन ஏதா அப்படியே ஈவென்ட் எழுத போறேன் let a be a event of getting two consecutive tails let a be a event of getting two consecutive tails தமிழ்ல எழுதறாங்கடா இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி a என்க இப்போ பூக்கள் வந்து ரெண்டு பூக்கள் கிடைக்கணும் அப்ப இங்க ரெண்டு t நம்ம s ல வந்து ரெண்டு t எங்க இருக்கு அப்படினு சொல்லி நம்ம செக் பண்றோம் எங்க எல்லாம் ரெண்டு t இருக்கு அப்படினு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய h h h h ல வந்து t ஏ இல்ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு t தான் இருக்கு இதுலயும் ஒரு t தான் இருக்கு இங்க பார்த்தா ரெண்டு t ஓகே இல்ல h t t அப்படிங்கிறது ரெண்டு t இருக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா ரெண்டு t இருக்கு அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா ரெண்டு t இருக்கு அப்ப பூக்கள் அப்படினா ரெண்டு டீ இருக்குது பாக்கணும் ரெண்டு டெய்ல்ஸ் இருக்குது இங்க ரெண்டு டெய்ல்ஸ் மட்டும் கேக்கல என்ன கேட்டிருக்கு கான்சிகியூட்டிவ் டெய்ல்ஸ் அப்படினா அடுத்து அடுத்து வரணும் இப்ப இங்கேயும் அடுத்து அடுத்து இருக்கு இந்த இடத்துல அடுத்து அடுத்து இல்ல ஏனா இடையில வந்து h வந்துருச்சு இந்த இடத்துல அடுத்து அடுத்து இருக்கு அப்ப எதை மட்டும் தான் எழுதணும் இந்த ரெண்டையும் மட்டும் தான் எழுதணும் எதெல்லாம் htt tth அப்ப a ல வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படினா h tt tth மட்டும் தான் எழுதணும் அப்ப n of a என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 2 அப்ப probabilityோட ஃபார்முலா தெரியும் p of a is equal to n of a by n of s அதுக்கு அடுத்து உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்றேன் n of a வந்து 2 n of s வந்து இங்க என்னதுன்னா 8 சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1/4 அப்படினு சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிரும் அவ்வளவுதான் சம் முடிஞ்சது இது இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க்ஸ் சம் நெக்ஸ்ட் சம் போலாம் இது வந்து ஒரு 4 மார்க்ஸ் சம் ஒரு 4 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க இதே மாதிரி தான் மூன்று சீரான நாணயங்கள் சுண்டப்படுகின்றன எத்தனை நாணயங்கள் மூன்று நாணயங்கள் அதல ஃபர்ஸ்ட் வந்து அனைத்தும் தலையாக கிடைக்க குறைந்தபட்சம் ஒரு பூ அதிகபட்சம் ஒரு தலை அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைக்க நிகழ்தகவுகளை காண்க இந்த குறைந்தபட்சம் அதிகபட்சம் அப்படிን கேட்டாங்கனா ரொம்ப ரொம்ப கவனமா செய்யணும் 3 fair coins toss together 3 coins கொடுத்திருக்காங்க என்ன பப்ளிட்டி கேட்டிருக்காங்கனா all heads at least one tail at most one head at most two tails the at least at most அப்படிங்கற வேர்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுங்க இப்ப சம் போலாம் உங்களுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ்
கழுத தெரியும் சோ அத நான் ஃபர்ஸ்டே எழுதிட்டேன் s is equal to sample space எழுதியாச்சு n of s is equal to என்ன கிடைச்சிருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா 8 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு லெட் a be a event of getting all heads 3 காயின்ஸ் லேமே ஹெட் இருக்கணும் அனைத்தும் தலையாக கிடைப்பதற்கான நிகழ்ச்சி a என்க இங்க மூணுமே ஹெட்டா இருக்குது இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் மற்ற இடத்துல எல்லாம் மூணுமே ஹெட் கிடையாது எல்லாமே மாறி மாறி வந்திருக்கு சோ a ல வந்து நான் என்ன எழுதணும் h h h அப்படிங்கறது மட்டும் தான் எழுதுறேன் ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் அப்ப n of a is equal to 1 p of a ஃபார்ம்ல எழுதுறேன் n of a by n of s for 1 by 8 அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது செகண்ட் சப்டிவிஷன் போறதுக்கு இதே சாம்பிள் ஸ்பேஸ் தான் சோ அத நான் அப்படியே எழுதி இருக்கேன் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லெட் b be a event of getting at least one tail நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது என்னது அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா அந்த at least அப்படிங்கற வேர்ட் அதாவது குறைந்தபட்சம் ஒரு பூ என்ன கேட்டிருக்காங்க குறைந்தபட்சம் at least கொடுத்திருக்காங்க எத்தனை பூ கேட்டிருக்காங்க அப்படினா ஒரு பூ और पूना और टेल वर्द एलुदनु कुरैंदपच्चम अप्डीना माती एडुकनु 1 2 3 अप्डी न्याप वोच्चिकड़ुंग குறைந்தபட்சம்னா குறைந்தபட்சம் 1 சம்ல கொடுத்திருக்காங்க 1 அதுக்கு மேலையும் எடுக்கணும் அதிகபட்சம்னா 1 அதுக்கு கீழையும் எடுக்கணும்னு அர்த்தம் இங்க at least அப்படினா 1 and above மேல மாத்தி எடுக்கறோம் குறைந்தபட்சம் அப்படிங்கறதால 1 எழுதிட்டேன் 1 க்கு மேல எதெல்லாம் வரலாம் 2 பூ வரலாம் 3 பூ வரலாம் அப்ப நீ 1 பூ 2 பூ 3 பூ இத ஃபுல்லாவே நம்ம எழுதணும் இந்த மாதிரி சைடுல எழுதி வச்சிக்கிட்டு அதுக்கு அடுத்து நம்ம ஈவென்ட் b ல எழுதலாம் அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 3 பூ இருக்குறது எழுதணும் இங்க வந்து என்ன இருக்கு பூவே இல்ல ஒரு பூ எழுதலாம் ரெண்டு பூ எழுதலாம் மூணு பூ எழுதலாம் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் h h h ல பூவே இல்ல அப்ப இது வராது நெக்ஸ்ட் இருக்குது h h t ல ஒரு பூ இருந்தா வரும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு பூ இருக்கு வரும் ரெண்டு பூ இருந்தாலும் வரும் ஒரு பூ இருந்தாலும் வரும் ரெண்டு பூ இருந்தாலும் வரும் ரெண்டு பூ இருந்தாலும் வரும் மூணு பூ இருந்தாலும் வரும் அப்ப ஒரு பூ எழுதலாம் ரெண்டு பூ எழுதலாம் மூணு பூ எழுதலாம் அப்ப அந்த முன்னாடி இருக்க h h h தவிர மத்த ஏழுமே வரும் அந்த ஏழையுமே நான் ஈவென்ட் b ல எழுதி இருக்கேன் அப்ப n of b = 7 அப்ப probability p of b = n of b / n of s அப்படிங்கற ஃபார்முலா எழுதி இருக்கேன் அப்ப 7 by 8 அப்படிங்கற ஆன்சர் ஒரு ஈவென்ட்க்கு நம்ம a னு கொடுத்திருக்கதால நெக்ஸ்ட் ஈவென்ட்க்கு வந்து நான் b நேம் கொடுத்திருக்கேன் வேற எந்த வித்தியாசமும் இந்த சம்ல இல்ல தேர்ட் சப்டிவிஷன் போலாம் சப்டிவிஷன்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ஃபா s கொடுத்திருக்கு n of s = 8 லெட் c be ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் அட் மோஸ்ட் 1 ஹெட் அதாவது அதிகபட்சம் ஒரு தலை அப்ப நான் 1 போடுறேன் அதிகபட்சம்னா 1 1 க்கு கீழ 1 கீழ என்ன இருக்கும் அப்படினா 0 அப்ப இங்க என்ன இருக்குனா தலைனா h போகணும் எப்போ ஒரு h எழுதலாம் 0h 0h னா h ஏ இல்லாம இருக்குது எழுதலாம் இப்ப 2h ஓ 3h ஓ எழுத கூடாது இப்ப இங்க வந்து 3h இருக்கு அப்ப இது எழுத கூடாது 2h இருக்கு எழுத கூடாது இங்க 2h இருக்கு எழுத கூடாது ஒரு h ஆ எழுதலாம் 2h எழுத கூடாது ஒரு h எழுதலாம் ஒரு h எழுதலாம் h ஏ இல்லாம இருந்தா 0 னு அர்த்தம் அப்ப இதுவும் எழுதலாம் அப்ப இங்க என்ன இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா எதெல்லாம் 4 மட்டும் எழுதணும் அந்த 4 எழுதி இருக்கேன் htt tht tth ttt அப்படினு அப்ப n of c is equal to என்னது அப்படினா 4 அப்ப probabilityோட ஃபார்முலா எழுதுறேன் p of c is equal to n of c / n of s அப்ப 4 / 8 சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 / 2 அப்படினு சொல்லி கிடைச்சிருது அப்ப மூணு சப்டிவிஷன் பார்த்தாச்சு இது கேட்டாங்கன்னா 5 மார்க் क्वेश्चन ரொம்ப ஈஸியா எழுதலாம் இதே மாதிரி தான் கடைசி சப்டிவிஷன் क्वेश्चन பாக்கறோம் கடைசி சப்டிவிஷன் என்னதுன்னா லெட் d be ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ் அட்மோஸ்ட் அப்படினா 2 டைல்ஸ்னா t அட்மோஸ்ட்னா 2 வும் 2 க்கு கீழ 2 க்கு கீழ எதெல்லாம் வரலாம் 1 வரலாம் 0 வரலாம் அதாவது 0 டெய்லே இல்லாம இருந்தா எழுதணும் ஒரு டெய்ல் இருக்கது எழுதணும் 2 டெய்ல் இருக்கணும் எழுதணும் இப்ப h h h ல டெய்ல் இல்ல எழுதலாம் ஒரு டெய்ல் எழுதலாம் ஒரு டெய்ல் எழுதலாம் 2 டெய்ல் எழுதலாம் ஒரு டெய்ல் 2 டெய்ல் 2 டெய்ல் எது மட்டும் எழுத முடியாது 3 டெய்ல் மட்டும் எழுத முடியாது ஏன்னா அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படிங்கறதால அப்ப இந்த 7 மட்டும் எழுதி இருக்கேன் அப்ப d ல கிடைச்சிருக்கு அப்ப n of d = எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா 7 வரும் 1 2 3 4 5 6 7 அப்ப p of d = n of d / n of s அப்படிங்கறத ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது அப்படினா 7 / 8 அப்படினு சொல்லி கிடைச்சது இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் क्वेश्चंस இந்த ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் முதல் பயிற்சி அதாவது 8.3 பயிற்சி இருக்கக்கூடிய நாணயங்கள் சம்பந்தமான எல்லா சமமே இதல போட்டுட்டேன் ஈஸியா இருக்கும் நினைச்சிருக்கேன் இரண்டு நாணயங்கள் மூணு நாணயங்கள் உள்ள கணக்கு இருக்கு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க wish you all the best my lovable students